என்ன சார் பேங்க் நடத்துறீங்க? ஏடிஎம்ல 5 தடவைக்கு மேல பணத்தை எடுத்தா காசு புடிக்கிறீங்க. யா பணத்தை எடுத்தா உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார், உங்க பணத்தை எடுத்து நான் செலவு பண்ற மாதிரி பேசுறீங்க. பேமெண்ட் கேட்டேக்கு யார் பணம் கட்டுறது? என்ன சார் கேட்வே ஒன் வேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் மட்டும் ஒரு நாளைக்கு 40,000 எடுக்கிறான் அவன் கார்ல, எனக்கு மட்டும் 20,000 வருது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சார், ஃபர்ஸ்ட் உட்காருங்க. இந்த பேமெண்ட் கேட்வேனா என்ன, எத்தனை டைப் ஆஃப் ஏடிஎம் கார்டு இருக்கு, எந்த ஏடிஎம் கார்டில் அதிகமான அமௌண்ட் பிடிப்பாங்க, கம்மியான அமௌண்ட் பிடிப்பாங்க, எந்த ஏடிஎம் கார்டை வச்சு ஒரு நாளைக்கு அதிகமான அமௌண்ட் எடுக்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்கணும். இதெல்லாம் கார்டு வாங்கும் போது தெரிஞ்சுக்காது, ஏன் தப்பு தான் அது இருக்கட்டும் சார். இப்பயாச்சும் சொல்லுங்க, முக்கியமா எந்த ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணா காசு கம்மியா பிடிப்பாங்க அதை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே இதெல்லாம் பேமெண்ட் கேட்வே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐ கார்டை வச்சு எஸ்பிஐ ஏடிஎம்லேயே நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எஸ்பிஐ சர்வரில் இருக்கும், ட்ரான்சாக்ஷன் நடந்துடும். அதுவே எஸ்பிஐ கார்டை வச்சு கனரா பேங்க் ஏடிஎம்ல நீங்கள் பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா கனரா பேங்க் சர்வரில் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்காது. ஸோ எஸ்பிஐயில் இருக்கிற உங்கள் டீட்டெயில்ஸை கனரா பேங்க் சர்வரில் லிங்க் பண்ணுற பேமெண்ட் கேட்வே தான் இந்த விசா, மாஸ்டர் கார்டு, ரூபேலாம். அதுவும் உங்களை மாதிரி விசா கார்டு வச்சுருக்கோங்க, மாஸ்டர் கார்டு வச்சுருக்கவங்க டீட்டெயில்ஸ்லாம் அமெரிக்காவில் இருக்கும். எது அமெரிக்காவா? யாரை கேட்டு சார் என் டீட்டெயில் அவங்களுக்கு கொடுத்தீங்க? சார், இந்த விசா கார்டு மாஸ்டர் கார்டுலாம் அமெரிக்கன் கம்பெனியோடது, அதனால அங்கே இருக்கும். புரியுது, எதுக்கு இந்தியன் டீட்டெயில்ஸ்லாம் அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு? அதானே, இதுக்காக தான் என்பிசிஐ இந்தியாவில் ஆரம்பித்த கம்பெனி தான் ரூபே. இந்த ரூபே, மாஸ்டர் கார்டு, விசா இதிலலாம் கோல்டு, கிளாசிக், பிளாட்டினம்னு நிறையா டைப்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ கனரா பேங்க்கோட கிளாசிக் கார்டை வச்சு ஒரு நாளைக்கு 40,000 வரைக்கும் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம், அதுவே 100,000 வரைக்கும் பிஓஎஸ் பண்ணிக்கலாம். இப்போ பர்ச்சேஸ்லாம் மட்டும் ஸ்வைப் பண்ணுவாங்களா, அது பண்ணிக்கலாம். அதுவே பிளாட்டினம் கார்டை வச்சு ஒரு நாளைக்கு 50,000 வரைக்கும் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம், 200,000 வரைக்கும் பிஓஎஸ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்பிஐயோட கிளாசிக் கார்டை வச்சு ஒரு நாளைக்கு 20,000 வரைக்கும் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம், 50,000 வரைக்கும் பிஓஎஸ் பண்ணிக்கலாம். அதுவே பிளாட்டினம் கார்டை வச்சு 100,000 வரைக்கும் ஏடிஎம்ல எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு 2,00,000 வரைக்கும் பிஓஎஸ் பண்ணிக்கலாம். ஓ, அப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இந்த கிளாசிக் கார்டை விட பிளாட்டினம் கார்டு வச்சுருந்தா ஒரு நாளைக்கு ஏடிஎம்லேருந்து அதிகப்படியான காசு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாங்க. இப்போ விசா பிளாட்டினம் வச்சுருந்தா ஹோட்டல் ஸ்டே டிஸ்கவுண்ட்டு, மாஸ்டர் பிளாட்டினம் வச்சுருந்தா ட்ராவல் டிஸ்கவுண்ட்டு, ரூபே பிளாட்டினம் வச்சுருந்தா ஃபுட் டிஸ்கவுண்ட்டுன்னு ஒவ்வொரு பேங்க்லையும் ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி பெனிஃபிட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், நாலு மாதத்துக்கு 4 ஃப்ளைட்டில் போகும் சார். இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறீங்க அப்படின்னா அந்த டைப் ஆஃப் ஏடிஎம் கார்டு வாங்கி வச்சுட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பேங்க்ல ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் ஏடிஎம் கார்டு வாங்கினா ரொம்ப நல்லது, எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கினா, ஏதாவது ஒரு ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கத்தக்கூடாது. இதெல்லாம் ஓகே சார, நான் இப்போ பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்ப அவங்களா ஒரு ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க, அதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி குறிப்பிட்ட இந்த கார்டு தான் வேணும்னு நான் எதனா கேட்டால் அதுக்கு எதனா காசு சார்ஜ் பண்ணுவாங்களா என்ன? இப்போ ஜென்ரலாக எல்லா பேங்க்லேயுமே ஏடிஎம் கார்டுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவை கஸ்டமர்கிட்ட அமௌண்ட் பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் பேசிக்காக விசா கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்மியான அமௌண்ட் பிடிப்பாங்க, அதுவே பிளாட்டினம் கார்டு வச்சுருக்கீங்கன்னா அதிகமான அமௌண்ட் பிடிப்பாங்க. இதே பேங்க்கை பொறுத்து மாறும், இவ்வளவே நீங்கள் ஏடிஎம்ல பண்ணுற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பேங்க்கு பேமெண்ட் கேட்வே கம்பெனிக்கு காசு கொடுக்கணும். சார், நம்மளோட பணத்தை பேங்க்கில் போடுறோம் எடுக்கிறோம், பேங்க் நம்மளோட பணத்தை பார்த்துது, இது எதுக்கு சார் நான் யாருக்கும் காசு கொடுக்கணும்? ஏங்க, இந்த ஏடிஎம் டேட்டெல்லாம் பார்த்துக்கிறது அந்த பேமெண்ட் கேட்வே கம்பெனி தானே. நம்ம அதிகமான டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா பேங்க் அதிகமான அமௌண்ட்டை அந்த பேமெண்ட் கேட்வே கம்பெனி கொடுக்கணும். அதனால தான் ஒரு மாதத்துக்கு 5 மேலே நீங்கள் பணம் எடுத்தீங்கன்னா பேங்க்கில் அமௌண்ட் பிடிக்கிறாங்க. ஓ, இப்போ தான் சார் புரியுது, ஒரு மாதத்துக்கு 5 மேலே எடுத்தால் ஏடிஎம்லேருந்து ஏன் காசு பிடிக்கிறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஏடிஎம் கார்டில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குதுன்னு தெரியும். சரி சார், நான் இந்த கவுண்டருக்கு போயிட்டு எனக்கு எந்த ஏடிஎம் கார்டு கரெக்டாக இருக்குமோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஏதோ அதெல்லாம் பார்த்து நான் கார்டு வாங்கிக்கிறேன் சார். கட்டுமா? போங்க, ஃபஸ்ட்டு அதை பண்ணுங்க. அட காசு தானே.